ஒரு பெரிய சமுத்திரத்துல இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் பெயர் ராமு, இன்னொரு பெயர் சோமு. இருவரும் இனி பிரியாத நண்பர்கள். ஒரு நாள் இருவரும் முத்து எடுப்பதற்காக கடலின் ஆழமான பகுதிக்கு சென்றனர். ஏ சோமு, நம்ம கடல்ல போய் முத்து எடுத்துட்டு வரலாம் வா. சரிடா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் முத்து எடுத்துட்டு வரலாம்டா. டேய் சோமு, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் கூட வா. என்னை போல நண்பனை உன்னால் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. என்ன துன்பம் வந்தாலும் நான் உப்பையும் உன் கூடவே இருப்பேன் என்று கூறி கடலில் மற்ற மீன்களை பார்த்து கொண்டே இருவரும் நடந்து சென்றனர். ராமு, இங்க பாருடா, மீன்கள்லாம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. அப்போது ஒரு பெரிய சுறா ஒன்று உருமும் சத்தம் கேட்டது. சுறாவை கண்டதும் இருவரும் பயத்தில் ஓடத் தொடங்கினார்கள். சுறா அவர்களை துரத்தியது. ஓடத் தொடங்கிய சில வினாடிகளில் பாறை ஒன்றை ராமு கண்டான். உடனடியாக அந்த பாறைக்கு பின் ராமு ஓடி ஒளிந்து கொண்டான். சோமு சின்னதாக அதன் ரெக்கையில அடிபட்ட காரணத்தினால் அதனால் வேகமாக ஓட முடியாததால் அங்கேயே சுறாவிடம் மாட்டிக்கொண்டது. பின் சுறா சோமுவிடம் காதில் ரகசியமாக ஒன்று கூறி பின் சென்றது. ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக ராமு சோமுவை நோக்கி சென்றான். டேய் சோமு, சுறா என்னடா சொல்லுச்சு உன்கிட்ட? ஆபத்துல உதவாத நண்பனை எப்பயும் நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு போச்சுடா. இப்பதிலால் ராமு தன் சுயநலத்தை எண்ணி நொந்து கொண்டான். சோமு இனிமேல் நம்ம நட்பு நீடிக்கவே வேண்டாம் என்று கூறிக்கொண்டு தனியே நடந்து சென்றான். நீதி ஆபத்தில் உதவாத நட்பு நட்பல்ல.